தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஃபேமஸ்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி சேலத்தில் வந்து மாம்பழம், அதுக்கப்புறமா திருநெல்வேலி ஹல்வா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரோஹித், உனக்கு தெரியுமா கும்பகோணத்தில் என்ன ஃபேமஸ்னு? கும்பகோணத்தில் வந்து கோயில், காஃபி, காப்பர். அதே மாதிரி கும்பகோணத்தில் வந்து முராரி ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இந்த இந்த கடையில் வந்து பாசந்தி பூரி அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸானது. இங்கே வந்து வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 இயர்ஸ் கிட்ட வந்து இந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. கும்பகோணம், வேறு வர்ணனை எதுவும் தேவையில்லை. சில பெயர்கள் இப்படிதான் தாமாகவே ஓர் உலகத்தை சிருஷ்டித்து கொண்டு விடும். டிக்கெட்டும் தெரியும். கோபுரங்களிடையே அருள்மிகு ராமசாமி கோயில் கோபுரத்துக்கு எதிரே, அதாவது ராமசாமி கோயில் சன்னதி வீதியில் நீங்கள் இறங்குகிறீர்கள். கொழுந்து வெற்றிலை, பன்னீர் புகையிலை, வாசனை சுண்ணாம்பு, ஊதுபத்திகள், சாம்பிராணி, சந்தனம், பூக்கள், நாட்டு மருந்துகள் என எல்லாமும் கலந்த ரம்யமயமான மனம் உங்கள் நாசியை துளைக்கிறது. மெல்ல நடக்கிறீர்கள். எதிரே பெரிய கடை வீதியின் முதல் கடை முராரி ஸ்வீட்ஸ். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பூரி, பாசந்தி இரண்டும் ஒரு சேர கிடைக்குமிடம். 2015 ஆண்டே நூற்றாண்டை கொண்டாடிவிட்டது முராரி ஸ்வீட்ஸின் பூரி பாசந்தி. கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸ் கடந்த நூற்றாண்டு 1915 முதல் லீப்ஸ் மகிங் இனிப்புகளை வழங்கி வருகிறது. கும்பகோணத்திற்கு ஒரு அடையாளமாக இருப்பதால் இனிப்பு சொர்க்கம் எப்போதும் இந்தியாவின் அரச சுவை. அதன் வளமான வரலாறு மற்றும் மரபுக்கு ஏற்ப தயாரிப்பாளர்கள் கடந்த 100 ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய இனிப்புகளை ஆர்வத்துடன் சேவை செய்து வருகின்றனர். மிகவும் பிரபலமான முராரி இனிப்புகளை ஸ்ரீ முராரிலால் தொடங்கினார். அவர் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள குர்ஜா என்ற சிறிய நகரத்தைச் சேர்ந்தவர். மென்மையான இந்திய இனிப்புகளை தயாரிப்பதில் அவருக்கு மிகவும் விருப்பம் இருந்தது. பின்னர் அவர் குர்ஜாவிலிருந்து பயணித்து கும்பகோணம் கோயில் நகரத்திற்கு வந்தார். ஸ்ரீ முராரிலால் பின்னர் ஒரு இனிப்பு கடை தொடங்க முடிவு செய்தார். அவரது ஆர்வம் குறித்த அவரது உறுதியான அர்ப்பணிப்பு முராரி பாம்பே ஸ்வீட்ஸை தொடங்க அவரை தூண்டியது. கும்பகோணம் ராமசாமி கோயில், சாரங்கபணி கோயில், கும்பேஸ்வரர் கோயில் போன்ற தெய்வீக ஆலயங்களுக்கு மத்தியில் முராரி ஸ்வீட்ஸ் அமைந்துள்ளன. முராரி பம்பாய் இனிப்புகளாக தொடங்கப்பட்ட இந்த இனிப்பு மையம் அதன் இருப்பிடத்தில் தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளது. கும்பகோணத்தின் ரசிகர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ளனர். சுவை மற்றும் நம்பகத்தன்மை ஒரு வலுவான பிராண்டாக பல மைல்களுக்கு அப்பால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முராரி ஸ்வீட்ஸ் வட மற்றும் தென்னிந்திய இனிப்புகளில் சிறந்தது. உலர் ஜமுன்கள் மற்றும் அஜ்மீர் கேக் தவிர பால் பெடா மற்றும் இனிப்புகளில் சோப்பன் பப்பி மற்றும் சவோரிகளில் இஞ்சி பக்கோடா ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றது. மேம்பட்ட பேக்கேஜிங் மற்றும் கார்ப்பரேட் முதல் ஆன்லைன் சில்லறை போர்ட்டல் மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட விநியோக அமைப்புகள் வரை குடும்பம் அதன் வர்த்தக விளையாட்டை கணிசமாக உயர்த்தியுள்ளது. முராரி ஸ்வீட்ஸ் மகிழ்ச்சிகரமான மற்றும் வண்ணமயமான ஸ்வீட் பாக்ஸ்களை அறிமுகப்படுத்தியது. இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து வகையான இனிப்புகளுக்கும் பெயர் பெற்ற அவர்கள் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய இரு உள்நாட்டு இனிப்புகளை வழங்குவதில் எஜமானர்கள். குலாப் ஜமுன்கள், ட்ரோனட்டுகளை உருவாக்குவதில் முராரி ஸ்வீட்ஸ் சிறந்தவை. லட்டு மற்றும் பாதுஷாக்கள் உங்கள் பண்டிகையை சுவைக்க தூய நெய்யுடன் கவனமாக தயாரிக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு கடிக்கும் மற்றொரு பரலோக அனுபவத்தை நிரூபிக்கிறது. முராரி ஸ்வீட்ஸ் இப்போது உள்ளூர் மற்றும் உலகளாவிய சுவையாக மாறியுள்ளது மற்றும் அதன் அனைத்து ரசிகர்களுக்கும் இனிப்பை அனுபவிக்க வாருங்கள்.